ராமசாமி அவர்கள் சொன்னது வார சொல்றேன் தமிழர்கள் காட்டு மிராணிகள் தமிழ் மொழி காட்டு மிராணிய மொழி இன்னும் பச்சை பச்சை பேசியிருக்காரு அவர் பெரியார்லாம் நம்ம சொல்லக்கூடாது பெரியார் யாரு சொன்னா இந்த சமுதாயத்துக்காக போராடியவர்களை இந்த சமுதாயத்துக்காக தியாகம் செய்த தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்தவர்களை குடும்பத்தை இழந்தவர்களை சொல்லலாம் பெரிய அதான் தூக்குனங்க மாத்தனங்க அவர்லாம் இந்த தேசத்துக்காக என்ன செஞ்சிட்டாரு ஏன்னா இது திராவிட கட்சி அரசுகள் மாறி மாறி ஆட்சி அமைத்ததுனால அவர்கள் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பேரை வச்சுக்கிறாங்க 177 ஏக்கர் குயின்ஸ்லாண்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான அவமான ஒட்டுமொத்த இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தியாகிகளுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தியிருக்கிறார் இந்த கிறிஸ்தவர்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவித்தது இந்த ஜெய்ஹிந்த் இந்த தாரக மந்திரம் தான் ஏன்னா கொங்கு மண்டலத்தினுடைய மானத்தை தன்மானத்தை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் என்று தான் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லுவேன் பெரிய அறிவாளிகள் போல இன்றைய சட்டமன்றம் நடந்து கொண்டிருப்பது மிகுந்த ஒரு கேலிக்கூத்தாக இருக்கிறது ஒரு சட்டமன்றத்தினுடைய மாண்பை கெடுக்கக்கூடிய அளவுக்கு அதனுடைய மாண்பை குலைக்கக்கூடிய அளவுக்கு வரலாற்றிலே இல்லாமல் முதன்முறையாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி அமைந்தவுடன் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இல்லாதது தமிழகம் தலை நிமிர்ந்தது என்று சொல்லியது மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்கிறது இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஒட்டுமொத்த இந்திய தேச பற்றாளர்களை இது புண்படுத்தி இருக்கிறது அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவர் புதுசாக ஒரு விஷயம் சொல்கிறாரு எம்எல்ஏ ஈஸ்வரன் அவர்கள் கொங்கு மண்டலத்தினுடைய வரலாறு அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரில இவங்களாம் அறிவு இருந்து தான் பேசுகிறாங்களா அறிவு இல்லாமல் பேசுகிறாங்களா படிச்சிருக்காங்களா படிக்கலையா வரலாறை பற்றி இவங்க படித்தது கொஞ்சமாச்சும் உங்களுக்கு தெரியுமா கொங்கு மண்டலத்தினுடைய வரலாறாச்சும் அவருக்கு தெரியுமா எனக்கு தெரியல ஏன்னா கொங்கு மண்டலத்தினுடைய மானத்தை தன்மானத்தை திமுகவிடம் அடகு வைத்து விட்டார் என்று தான் நான் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சொல்லுவேன் அவர் இதுக்கு பொது மன்னிப்பை கேட்க வேண்டும் அதே சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே அவர் ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தைக்கு பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் ஏன்னா பல தியாகிகள் தமிழகத்திலிருந்து பல தியாகிகள் அந்த ஜெய்ஹிந்த் என்ற தாரக மந்திரத்தை உதித்து தான் இந்த கிறிஸ்தவ ஆட்சியை அடிமைத்தனத்தில் அடிமைப்பட்டு கிடந்த இந்த கிறிஸ்தவர்களுடைய பிடியிலிருந்து நம்ம விடுவித்தது இந்த ஜெய்ஹிந்த் என்ற தாரக மந்திரம் தான் அப்படிப்பட்ட ஒரு தாரக மந்திரம் ஒவ்வொரு இந்திய குடிமகன் உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறது அது சுவாச காற்றாக இருக்கிறது அந்த சுவாச காற்று இல்லைன்னா அந்த உடல் ஒன்றுமே கிடையாது இந்த உடல் ஒன்றுமே இல்லைன்னா இன்னைக்கு என்ன வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அந்த ஜெய்ஹிந்த் அந்த தாரக மந்திரம் தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரத்தை பெற்று தந்தது இது கூட தெரியாத ஒரு அறிவினத்தனமான ஒரு பேச்சாக அவர் பேசுகிறார் இது மிகவும் கண்டிக்கத்தக்கதான ஒரு விஷயம் இந்த ஜெய்ஹிந்த் என்ற தாரக மந்திரம் என்னவோ பாஜகவுக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தான் உரித்தானது போல நினைத்து கொண்டு அவர்களை தாழ்த்த வேண்டும் அல்லது இந்த மோடி அரசாங்கத்தை தாழ்த்த வேண்டும் என்பது போன்ற ஒரு ஒரு சித்திரம் கட்டமைக்கப்பட்டு வருகிறது சட்டமன்ற கூட்டத்தொடரில் என்ன பேசலாம்ன்றதை பேச தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க தமிழக மக்கள் கொரோனாவால் பிரச்சனைகள் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் எண்ணற்ற மரண உயிர் பலிகள் போயிருக்கு தமிழகத்தில் அதெல்லாம் பேசலை கொடுத்த வாக்குறுதிகளை பற்றி எந்த ஒரு திட்டங்களும் சட்டப்பேரவையிலே இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே கிடையாது கவர்னர் உரையிலே கிடையாது ஆனால் இதையெல்லாம் திசை திருப்பதற்காக ஒன்று புதுசாக ஒரு ஒன்றிய என்ற வார்த்தை ஜெய்ஹிந்த் என்ற வார்த்தை இப்படி அவங்க பேசிக்கிட்டு வராங்க இது மிகவும் கண்டிக்கத்தக்கது ஜெய்ஹிந்த் என்ற தாரக மந்திரத்தை உதித்தவர் நம்முடைய தமிழர் செண்பகராமன் போராளி விடுதலை போராட்ட வீரர் அவர் ஜெர்மனியிலிருந்து அதாவது இன்னும் சொல்ல போனால் உலக நாடுகளையும் நடுங்க வைத்த ஹிட்லரையே மன்னிப்பு கேட்க வைத்தவர் அப்பேற்பட்டவர் உதித்த வார்த்தை நீங்கள் கண்டுபிடித்தாரு சொல்லக்கூடாது இது கண்டுபிடித்தலை அது உயிர் மூச்சு அது தீக்காற்று சுதந்திர தீக்காற்று அது அந்த தீக்காற்றை பரப்பியவர் செண்பகராமன் பிள்ளை அவர்கள் அந்த செண்பகராமன் பிள்ளை கொங்கு மண்டலத்துக்கார் வெள்ளாள கொங்கு மண்டலத்து அந்த வெள்ளாள இனத்தில் வந்த இவர் அந்த வெள்ளாள இனத்தையே கேவலப்படுத்தி இருக்கிறார் அவர் எல்லா இனத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடிய தியாகிகளுடைய தியாகத்தை கொச்சப்படுத்தியிருக்கிறார் ஈஸ்வரன் எம்எல்ஏ என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா கடந்த முறை ஆளுநர் உரைவாசிக்கும் போது நான் கவனிச்சேன் அந்த டைம் வந்து
ஜெயகிந்த் என்ற வார்த்தை இருந்துச்சு. இந்த முறை வந்து ஜெயகிந்த் என்ற வார்த்தை இல்ல, அதனால வந்து மாநில அரசு வந்து சுயாட்சி பெற்ற மாதிரி அவர் கருத்து. என் புடலங்க கவனிச்சாரு, என்ன புடலங்க கவனிச்சாருன்னு நான் கேக்குறேன். போன ஆட்சியை பத்தி பேசுற ஜெயகிந்த் போட்டா என்ன போட, நீ என்ன இப்ப இந்த சட்டமன்ற கூட்டத்தில் நீ என்ன பேசுன, தமிழக தலை நிமிந்ததுன்னு சொன்னேன், அது எப்படி நீ தலை நிமிந்தது சொல்ற? ஜெயகிந்த் என்ற வார்த்தை என்ன அவ்வளவு அவமானமான ஒரு வார்த்தையா? என் தாயை விட மேலாக நேசிக்கிறோம் இந்த தாய்நாட்டை, தாயும் தாய்நாட்டையும் நேசிக்காத இவரை போன்றவர்கள் எல்லாம் இந்த தேசத்தில் இருக்கவே தகுதியற்றவர்கள். என்ன சட்டமன்ற கூட்டத்தில் இன்னும் புதுசாக ஒரு கதையெல்லாம் அழைக்கிறாரு அவர். இருமொழி கொள்கைக்கும் ஜெயகிந்தன் வார்த்தைக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு? அவருடைய உரையை நாங்கள் முழுசாக பார்த்துருக்கோம், எல்லாரும் பார்க்காம இல்லை, எல்லாத்துக்கு உற்று கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. இந்து தமிழர் பேரவை இது வன்மையாக கண்டிக்கிறது. அவர் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்படி கேட்காவிட்டால் மாபெரும் தமிழகம் முழுவதும் மாபெரும் அறப்போராட்டம் நடத்துவோம். அப்போ இந்த பிரச்சனை உண்டானது காரணம் வந்து ஆளுநர் உரைவாசிக்கல, முக்கியமான திட்டங்கள்லாம் எதுவும் இல்லை, அதை திசை திருப்பதுக்காக நடந்துருக்கு. கண்டிப்பாக அவங்க திமுக கொடுத்த வாக்குறுதிகள் எதுவுமே இல்லை, அதில் ஆளுநர் உரையில் இல்லை. அதை திசை திருப்பதற்காக தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒன்றிய என்ற வார்த்தையை புதுசாக பார்த்து நிற்க வைக்கிறாரு. இவர் என்னடான்னா ஜெயகிந்த் என்ற வார்த்தை இல்லாதது தமிழக தலை நிமிந்து விட்டதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். முதல் முறையாக இந்த தமிழகம் இந்த தேசம் தலைகுழந்தது ஈஸ்வரனால் தான். அவருக்கு சண்முகராமன் பற்றி தெரியல நினைக்கிறேன். மாப்போ சிவனான், சண்முகராமன், ரட்டமலி சீனிவாசன் இவர்களெல்லாம் இந்த தேசத்துக்காக தியாகம் பண்ணியவர். முதல் மொழிந்தவர் சண்முகராமன் பிள்ளை அவர்கள், வந்தே மாதிரம் ஜெய்கிந்த் என்ற வார்த்தையை உதித்தவர் அவர். அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எடுத்துக்கொண்டு மிகப்பெரிய இராணுவத்தை கட்டமைத்தார். ஹிட்லரே நடந்து வைத்த சண்முகராமனை அவமானப்படுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் அவர் அவமானப்படுத்தியிருக்கிறார். ஒட்டுமொத்த தேச பற்றாளர்களை அவர் அவமானப்படுத்தினார். இந்த சுதந்திரத்தை பெற்றுத்தந்த இந்த சுதந்திர இந்திய நாட்டை அவர் கேவலப்படுத்தியிருக்கிறார். இதற்கு அவர் பகிரங்கமாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் அவர் மன்னிப்பு கேட்கணும். சும்மா இந்த சப்ப கட்டெல்லாம் கட்டவே கூடாது. வேற எதனா பேசிட்டு இப்போ ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து இந்த தாய்நாட்டை கடிக்கிறதுக்கு நாங்கள் விட மாட்டோம். இதை தேசப்பட்டார்கள் பார்த்துக்கொண்டு வேடிக்கை பார்த்துக்கொண்டு மாட்டார்கள். 6 கோடி தமிழக மக்கள் இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் அமைதியாக இருக்கிறாங்க மட்டும் நினைச்சிடாதீங்க. தமிழக மக்கள் இந்துக்கள் எல்லாம் ஒன்றாக இணைந்தால், தேசப்பட்டார்கள் ஒன்றாக இணைந்தால் இது போன்ற புல்லுரையெல்லாம் காணாமல் போயிடுவேன் என்று பகிரங்கமாக சொல்கிறேன். தொடர்ச்சியாக திமுக இந்த மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை வச்சு அரசியல் பண்றது சக்திகளுக்கு திருப்தி படுத்துவதற்காக அவர்கள் பேசுகின்ற, அவர்கள் எடுக்கின்ற ஒரு ஆயுதம் இது. தேச விரோத சக்திகளோடு அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பலமுறை சொல்லியிருக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் இந்த சட்டமன்ற கூட்டத்தில் இருக்கு. நீங்க எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பி டி தியாகராஜன் ஒன்று ஒரு உரையை வாசிக்கிறார். மன்மோகன் சிங் அரசு மத்திய அரசு என்று சொல்றார். நீங்கள் ஆடிய நீங்கள் அதை பார்க்கல, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். மன்மோகன் சிங் அரசு மத்திய அரசு என்று சொல்கிறார், மோடி தலைமையில் அரசு ஒன்றிய அரசு என்று சொல்கிறார். ஆனால் ஸ்டாலின் அதுக்கு மறுப்பு தெரிவிக்கல. ஒன்றிய அரசு சொன்னால் நீங்கள் ஒன்றிய அரசு ஏன் சொல்கிறது? இது திஸ் இஸ் நாட் அ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா. யுஎஸ்ஏ என்பது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, மாநிலங்களை கொண்டது அமெரிக்கா, மாநிலங்களெல்லாம் ஒன்றாக இணைந்து உருவாக்கப்பட்ட ஒரு தேசம் அது, யுஎஸ்எஸ்ஆர் அப்படி. ஆனால் இந்த தேசம் மாநிலங்களால் உருவாக்கப்பட்டது அல்ல. இந்தியா தேச பாரத தேசத்திலிருந்து, அகண்ட பாரத தேசத்திலிருந்து இது உருவ மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது. வரலாறுகளை எடுத்து தமிழகம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பார்க்கணும். யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக இவர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்கு? கொரோனாவில் மக்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறார்கள். கொரோனா மயானங்கள் நீங்கள் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடுகாட்டை திறந்து வைக்கிறத முதல் முறையாக தமிழகத்தில் மயானகர் திறந்து வைக்கப்படுகிறது எம்எல்ஏ கையால். இது எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம். இதெல்லாம் நீ இப்போ கொரோனா பிரச்சனைக்கு என்ன முடிவு வச்சிருக்க? டாஸ்மாக்கு என்ன பிரச்சனை முடிவு வச்சிருக்கிற? கோயில்கள் திறக்க முடியாதுன்னு சொல்கிற, நான் டாஸ்மாக் திறக்கிற. அருணத்துறை அமைச்சர் சொல்கிறாரு, டாஸ்மாக்கை கூட நாங்கள் மக்களை வந்து போலீஸை வச்சு கட்டுப்படுத்திடுவோம், ஆனால் கோயிலில் மக்களை கட்டுப்படுத்த முடியாது. இது கேள்விக்குத்தான ஒரு விஷயம் இல்லையா? இப்போ இதெல்லாம் மக்கள் பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்து கொண்ட வேண்டாம். மக்கள் வெகுண்டெழுந்தால் மக்கள் புரட்சிக்கு முன்பாக இந்த எந்த ஒரு அரசாங்கம் நிற்க முடியாது. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் இது. இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும். தேச விரோத சக்திகளுக்கு திருப்திப்படுத்துவதற்காக செயல்படக்கூடாது. ஏன் இத்தனை மக்கள் சேர்ந்து ஒரு தேர்ந்தெடுத்தார்கள், வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள்? அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்களை விட இங்கே ஒரு அறிவாளியா? காமராஜரை விட இவர் அறிவாளியா?
இப்போ ஆக்கிரமிப்பு அகற்றாங்க. இப்போ இன்னைக்கு பிரச்சனை சொல்கிறேன்,
இன்னைக்கு வந்து 2 ஏக்கர் வந்து நிலத்தை வந்து குரோம்பேட்ல எடுத்துருக்காங்க. ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் கைது செய்யப்பட்டார்களா? இல்ல, அது வந்து பல நாட்களாக வந்து அவங்க அந்த இடத்துல வந்து இருந்துட்டு வராங்க. அதாவது வந்து இப்ப 2 ஏக்கர் நிலத்துக்கு 2 ஏக்கர் எல்லாம் அவங்க 20 வருஷமும் 30 வருஷமும் எடுத்துட்டு வராங்க. இது ஏகப்பட்ட ஆட்சி வந்து தாண்டிதான் வருது. இத்தனை ஆட்சி தாண்டி வரும்போது எப்படி குறிப்பிட்டு அவங்களுக்கு குத்தம் சொல்ல முடியும்? அப்ப அதிகாரிகள் அதுல உடந்தையா இருக்காங்கல்ல? அதிகாரிகள் உடந்தே இல்லாமல் இது நடக்குமா? அப்ப அந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணுங்க, பணி நீக்க செய்யுங்க. இப்ப நான் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு எக்ஸாம்பிள், உங்க வீட்டுல நான் உட்காந்துட்டுனா ஒன்னு போலி காவல்துறையில வழக்கு பண்ணுவீங்க, என்னை கைது செய்வீங்க. அது நிரூபிக்கப்பட்டா எனக்கு சிறை தண்டனை கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்களுக்கு இதுவரைக்கும் யாருக்கு தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது? யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? எச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய பேர் ஊழல் வழக்கில் சம்மந்தப்பட்டு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். மீண்டும் பணியை அதிலேயே தொடர்கிறார்கள். இவர்களுக்கெல்லாம் என்ன இது? இன்னும் அறிப்பிரியா விஷயத்தை எடுத்துனா அது பெரிய டாபிக், பல அதிர்ச்சி தரக்கூடிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அதுக்குள்ள அது உண்மை தன்மையா இல்லையா பொய்யா என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அது உண்மையா இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர் மீது நாங்கள் வழக்குறோம். ஆமா, முக்கியமான நபர்கள் அதுல இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள்லாம் இருக்காங்க. முன்னாள் அதிமுக அமைச்சர், எச்ஆர்என்சி அமைச்சர், இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களும் அதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். அதை பற்றி தகவல் தகவல்களை சேகரித்து கொண்டு வருகிறோம். அந்த தகவலின் அடிப்படையில் உண்மையாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் வழக்கு தொடுப்போம். முதல்ல அவர்களிடம் நாங்கள் மனுவை அளிப்போம். அவர் அதுக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகும். அமலாதேற்று மூலர் அவர் வந்து ஆக்கிரமிச்சு வச்சதா சொன்னீங்க. அதாவது கடந்த 2 வாரங்களுக்கு முன்பாக சென்னை நுங்கம்பாக்கம் லயோலோ கல்லூரிக்கு எதிரே அமைந்திருக்கின்ற கன்னியம்மன் கோயில் இடத்தை இந்து தமிழர் பேரவை, இந்து ஆலய பாதுகாப்பு இயக்கம் மற்றும் இந்து சமய அறநிலையத்துறையுடைய இணையாணிய ரேணுகா தேவி அவர்களோட கூட ஒரு டீமாக நாங்கள் உள்ளே போனோம். உள்ளே போகும்போது அங்கிருந்த செக்யூரிட்டி என்ற பெயர்களில் இருந்த குண்டாஸ்கள், அதாவது கமலா தேட்டர் உரிமையாளர்கள் செக்யூரிட்டி என்கிற பேரில் இருக்கிற குண்டாஸ்களை வைத்து எங்களை உள்ளே அனுமதிக்கவே இல்லை. அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் இணையாணையர் வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு இன்ஸ்பெக்ஷன் பார்த்துட்டு நாங்கள் போயிடுவோம், கோயிலை பார்வையிட்டு நாங்கள் சென்று விடுவோம் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க வாக்குவாதம் செய்கிறாங்க. அந்த காட்சிகள்லாம் மீடியாக்களில் வந்திருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாங்கள் ஆதாரத்தோடு தான் நாங்கள் உள்ளே போனோம். அது கூட அன்றைக்கி நாங்கள் நோட்டீஸ் ஒட்டி ஆக்கிரமிப்பு பண்ணலாம் போகல, இன்ஸ்பெக்ஷன் பண்ணதுக்கு தான் நாங்கள் போனோம். அது கூட யார் தலைமையில்? எச்ஆர்என்சி இணையாணைய ரேணுகா தேவி அவர்கள் தலைமையில் தான் நாங்கள் கடந்து செல்கிறோம். சட்டத்தை நாங்கள் மதிக்கிறோம், நீதிமன்றத்தை நாங்கள் மதிக்கிறோம், இந்த மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அரசை நாங்கள் மதிக்கிறோம். அதுக்குரிய நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க, நோட்டீஸ் ஒட்டியிருக்கிறாங்க. விளக்கம் கேட்டு விளக்க நோட்டீஸ் ஒட்டப்பட்டதா எங்களுக்கு எச்ஆர்என்சி தகவல் வந்திருக்கு. அந்த விளக்க நோட்டீஸ்க்கு ஒரு 15 நாள் டைம் கொடுப்பாங்க. அந்த 15 நாளுக்குள்ள அந்த விளக்க நோட்டீஸ் உரியதான ஒரு பதில் கொடுக்கலனா அந்த இடம் அரசு கட்டுப்பாட்டில், அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில், கோவில் கட்டுப்பாட்டில் வந்துடும். இது நிச்சயமா வெற்றி தான். எங்களை நாங்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு வரோம். இது அதுக்கு கிட்டத்த ஒரு வெற்றி. அதே போல் பாப்பன் சத்திரத்தில், சென்னை அடுத்த பாப்பன் சத்திரத்தில், குயின்ஸ்லாண்டு கேள்விக்கு போகும் மிகப்பெரிய பிரபலமான குயின்ஸ்லாண்டு காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமித்து வைத்திருக்கு. 177 ஏக்கர். ஆமாம், அதாவது 2008-2011 மன்மு நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. என்ன உத்தரவு போட்டிருக்குன்னா கோயிலுக்கு சாதகமாக போட்டிருக்காங்க. அவர்களை வந்து குத்தகைதாரர்களாக என்று பாவிக்காமல் ஆக்கிரமிப்புதாரர்களாக பாவித்து உடனடியாக அவர்களிடத்தை இடத்தை காலி செய்து கோவிலிடத்தை ஒப்படைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2008 ஒரு முறையும் அந்த கோவில் சாதகமாக தீர்ப்பு அடைந்த பிறகு எதிர்மனதாரர்களாகிய குயின்ஸ்லாண்டு செயின்ட் ஜான்ஸ் ரெசிடென்சி ஸ்கூல், பிரபலமான ஒரு ஸ்கூல் இருக்குது, அந்த ரெண்டு ஸ்கூலுமே வழக்கு தொடர்றாங்க. மேல்மீறிட்டு வழக்கு, அது பூந்தமல்லி முன்சிபல் கோர்ட்டில் நடந்தது. அப்போ 2011 திருப்பியும் கோர்ட் வந்து கோவிலுக்கு சாதகமாக வந்து என்ன பண்ணுறா, தீர்ப்பு கொடுக்குறாங்க. ஆனால் இதை உடனடியாக சேலஞ்ச் ஆக்ட் 78/79 பிரகாரம் அவங்க என்ன பண்ணோம், ஐபி கோர்ட்டில் ஃபைல் பண்ணி போலீஸ் ப்ரொடக்ஷனோட அது வெக்கேட் பண்ணியிருக்கணும், வெக்கேட் பண்ணி கோயிலுக்கு அது கொடுத்துருக்கணும். ஆனால் 10 வருஷமாக அது கிடப்பில் இருக்குது. இதுக்கு என்ன சொல்லுவீங்க? இதுக்கு யார் துணை போயிருக்கான்னு சொல்லுவீங்க? கோர்ட்டோட தீர்ப்பு வந்து அமல்படுத்தாத இந்த நாட்டில் மட்டும்தாங்க மாண்புமிகு கோர்ட்டினுடைய தீர்ப்பை அவமானப்படுத்துவது இந்த நாட்டில் மட்டும்தான் செல்லும். இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு கேவலம். இதை ஜனநாயக நாடு அப்படின்னு சொல்கிறாங்க.
ஒரு சாமானியனுக்கு ஒரு சட்டம் பாய்கிறது, இதே ஒரு வசதிப்படுத்த ஒரு சட்டம், அரசியல்வாதிகள் ஒரு சட்டம், சட்டம் இப்படி மாறி மாறி பாயுது. இப்போ நான் பேசுனா உடனே எனக்கு வழக்கு, உடனே எனக்கு கைது. இதே ஒரு அந்தஸ்தில் இருக்கிற பணபலம் படைத்தவர்கள் பேசினா அதுக்கு ஒரு வாரி ஒரு ஆக்ஷன், இதே அரசியல்வாதி பேசினா அவங்களுக்கு ஒரு ஆக்ஷன். இது என்ன, இது சட்டம் அனைவருக்கும் பொது என்று சொல்லுகிறது. இங்க அப்படி இல்லை, அதுவும் போன ஆட்சியில் இல்லை இந்த ஆட்சியிலாச்சும் அப்படி நடக்காம பார்த்தா இந்த ஆட்சியிலும் கிடையாது. ஏன்னா இந்த ஆட்சி ஏன் சொல்றேன்னா, பகிரங்கமாக ஒரு வழக்கறிஞர் ஒரு பாஜக நிர்வாகிக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறார். அந்த ஆடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, சமூக வலயத்தில் பயங்கரமாக வைரலாக பரவிட்டு இருக்கு. அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க? இல்லையே. கிஷோர் கேசாமி மேலே பழைய வழக்கு தோண்டி எடுத்து இப்போ கைது செய்கிறீங்க. அவரை என்ன நியாயப்படுத்தி பேசல, அவரை நியாயப்படுத்தி பேசல. ஆனால் அதை விட கொடுமையாக பேசுவவர்களை மிக கேவலமாக பேசுவவர்கள் மீது சட்டம் என்ன நடவடிக்கை எடுத்தது? அதான் கேள்வி. அவரை என்ன நியாயப்படுத்தல, இப்போ சொல்ற அவரை என்ன நியாயப்படுத்தி பேசல, அவரை விட கேவலமாக பேசியவர்களோட கூட நீங்கள் கூட்டணி வச்சிருக்கீங்க. பிரசன்னா பேசாத பேச்சா, சுந்தரவல்லி பேசாத பேச்சா, திருமாவளவன் பேசாத பேச்சா, கருப்பர் கூட்டம் பேசாத பேச்சா, இவர்களையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணிருங்க? அப்போ ஒட்டுமொத்தமாக தமிழர்களுடைய வாக்கு வங்கியில் வெற்றி பெற்று அரசு அமைத்திருக்கிற திமுக ஆட்சி இது இந்த குறைகள் எல்லாம் சரி செய்யும், சரி செய்வாங்க நம்பிக்கையோடு இருக்கிறோம். செய்யலன்னா நிச்சயமாக ஒரு நாள் அதுக்குரிய பதிலே அவர்கள் பெறுவார். ரொம்ப அருமையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் ஸ்டாலின் அவரே சொல்லியிருக்காரு, 99% கட்சியில் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க. இந்துக்களுக்கான விரோதப்போ கூட அவங்க நடந்துக்கல, இல்லை அப்படி தெரியுதா? அது இந்துக்களுக்கு விரோத போக்கு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கொள்கை. பசுத்தோல் போர்த்திய புலி போல தான் அவங்களுடைய ஆட்சி, புரியுங்களா? உள்ள ஒன்று வெளியே ஒன்று. அவங்களுக்கு வேணும்னா சாய்பாபா கிட்ட போய் காலைல உழவும் தெரியும், அந்த ஆடியோ வீடியோ இருக்கு எங்ககிட்ட. முதல்ல ஸ்டாலின் அவர்கள் என்ன இன்றைக்கி வேணால் பேசலாம், சாய்பாபா அவர்கள் இடத்துல போயிட்டு காலைல உழுந்திருக்காரு. என்ன அவருக்கு வேணும்னா என்ன பண்ணலாம், பண்ணலாம். இந்த சட்டமன்ற தேர்தலில் அவர் ஜெயிக்கிறதுக்கு கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணலாம், இல்லை வீட்டுக்கு போ புரோகிதர் வர வச்சு ஒரு என்ன பண்ணலாம், புரோகிதம் பண்ணலாம். ஆனால் கடவுள் மறுப்பு இல்லைன்னு ஒரு பிரச்சனையும் வரும்போது நாங்கள் இந்துக்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது யார் முட்டாள் அப்படின்னா, ஓட்டு போட்ட மக்கள் முட்டா. அதுதான் சொல்றேன், அவங்க திமுக கூட்டணி பாருங்க, ஃபருக்கு யாரு, எஸ்டிபிஐ யாரு, பல குண்டு வெடிப்பு வழக்கிலே தீவிரவாத அமைப்பில் சார்ந்தவர் அவரு, அவரு இருக்காரு, வைகோ இருக்காரு, யாரு திருமாவளவன் இருக்காரு, திராவிட கழகம் இருக்கு. இவங்களுடைய சித்தாந்த நோக்கங்கள்லாம் என்ன? எப்படியாக தமிழர்களை அழிக்க வேண்டும், இந்த மதத்தை அழிக்க வேண்டும், இந்து மதத்தை அழிக்க வேண்டும், தமிழர்களை அழிக்க வேண்டும், தமிழர்களுடைய கலாச்சாரத்தை அழிக்க வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்களுடைய நோக்கம் அதுதான், அதன் அடிப்படையில் கட்டமைக்கப்பட்டது தான் இந்த திராவிட கழகமே. ஏன்னா பெரிய ஈவேரா பெரிய ராமசாமி அவர்கள் சொன்னது வார சொல்றேன், தமிழர்கள் காட்டு முறையாளிகள், தமிழ் மொழி காட்டு முறையான மொழி. இன்னும் பச்சை பச்சையாக பேசியிருக்கார் இவே. அவரை பெரியார்லாம் நம்ம சொல்லக்கூடாது. பெரியார் யாரு சொன்னால், இந்த சமுதாயத்துக்காக போராடியவர்களை, இந்த சமுதாயத்துக்காக தியாகம் தன்னுடைய ரத்தத்தை தியாகம் செய்தவர்களை, குடும்பத்தை இழந்தவர்களை சொல்லலாம் பெரியார். அதான் தூக்கணுங்க, மாற்றணுங்க. அவர்லாம் இந்த தேசத்துக்காக என்ன செஞ்சிட்டாரு? ஏன்னா இது திராவிட கட்சி அரசுகள் மாறி மாறி ஆட்சி அமைத்ததுனால அவர்கள் சித்தாந்தத்தில் இருக்கிறவங்களுக்கு பேரை வச்சுக்கிறாங்க. எங்க அரசு அமைத்த அரசாங்கத்தை அமைத்துக்கிற மக்கள் அமைத்த அரசாங்கத்தில் பெரியார் எங்கிருந்து வந்தார், ராமசாமி நாயக்கர் எங்கிருந்து வந்தார், இந்த நாட்டுக்காக அவர் என்ன பாடுபட்டார், இந்த தமிழ் மக்களுக்காக என்ன செய்தார்? நான் தமிழக மக்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன், ஈவேரா ராமசாமி நாயக்கர் என்ன செஞ்சார் தமிழ்நாட்டு? பெண் விடுதலை பத்தி பேச, பெண் விடுதலை அந்த காலத்து சங்க காலத்துல இருந்து இருக்கு, சங்க காலத்துல இருந்து பெண் விடுதலை சொல்லப்பட்டிருக்கு, பெண்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவர்கள் வந்த பிறகுதான் ஜாதி பிரச்சனை, ஜாதி படுகொலைகள் அதிகமானது. சும்மா போயிட்டு நீ யாரு என் மதத்தை பேசுறது, நீ ஞாத்திக வேதனை ஞாத்திக வேதையா இருந்துட்டு போ, ஏன் மெட்ரோபோல எட்டி பார்த்து உனக்கு யார் யாரு பர்மிஷன் கொடுத்தது, உனக்கு பிடிக்கல நீ நாத்திக கொள்கையில போயிட்டாரு, என் கொள்கையில நீ வந்து இப்போ மூக்கு நினைக்காத,
நான் முட்டாளா இருக்கேன்னா நான் முட்டாளா இருந்துட்டு போறேன் உனக்கு அதுல என்ன பிரச்சனை நான் முட்டாளியா நான் முட்டாளா இருந்துட்டு போறேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ யாரு என்ன கேள்வி கேக்க நீ யாரு ஏன் மதத்தை பத்தி என் கடவுள்களை பத்தி சொல்றதுக்கு உனக்கு நீ யாரு சரி இந்த மாதிரி நான் என்ன உனக்கு தெரியுமா இந்த மாதிரி பேசிறதுக்கு உங்களுக்கு அருகதி இருக்கா வர்ணாசிரம தமிழன் கொள்கைங்க யார் சொல்றது பிராமண கொள்கைன்னு ஒரு இந்து மதம்னா ஒரு சயின்ஸ் அடிப்படை அறிவியல் அடிப்படையானது நீங்க திருநீர் வைக்கிறதுனா அதுக்கு ஒரு அறிவியல் அர்த்தங்கள் உண்டு நீங்க வீட்டு வாசல தாண்டி வர்றீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சிலையை வைத்திருக்கா அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு சிலை வழிபாடுன்றான் உருவ வழிபாடுன்றான் எப்படி நீ பாப்பீங்க இப்ப எனக்கு கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன் என்ன சார் தண்ணியை கேட்டா பாட்டில் எடுத்து தரீங்க தண்ணி மட்டும் தானே கேட்டேன் தண்ணி மட்டும் தானே கேட்டேன் ஏன் தண்ணியை பாட்டில் எடுத்து தரீங்க தண்ணி மட்டும் உங்களால் எடுத்து தர முடியாதா கலாச்சாரத்தை கூடு போடணும் எப்படி பண்ணுவீங்க இதுதான் கை வைக்கணும்